Friends, welcome back to our channel Home Stitching. In this channel, we have solli kaata da senji kaata solli solla da senji kaata appo oru palamali solvaanga illaya adha pathi nama vandu konjam pesalam tailor ku idu rombave motivate ala irukum indha video vandu fulla pathinga appadina ungalku vandu oru self confident varum sollama adha vandu senji kaatuvinga appo oru nambikeyila na indha video vandu make panirken so video skip pannama parunga ipo da nama channel la pudusa paakringa and idha subscribe pannama paathutirukinga appadina marakama channel la subscribe pannittu பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வந்து சொல்லி 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 எங்ககிட்ட வந்து சொல்லாதம்மா நீ வந்து செஞ்சு காட்டு சும்மா வந்து வெறும் பேச்சுக்கு வந்து எதனால வந்து சொல்ற எங்ககிட்ட அப்படின்னு வந்து சில நபர்கள் வந்து நம்ம சுத்தியும் வந்து சொல்லுவாங்க இல்ல கூட பிறந்தவங்க அப்பா அம்மா எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா இப்போ எக்ஸாம்ல வந்து நான் இந்த தடவை நான் வந்து நல்ல மார்க் எடுப்பேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னா நீ வந்து செஞ்சு காட்டு சும்மா வாயில வந்து சொல்லாத வாயில வட சுடாத அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரி வந்து நம்ம லைஃப்ல வந்து நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து தோத்துருப்போம் நம்ம வந்து அந்த விஷயம் இந்த விஷயம் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி சொல்லி அது வந்து நடக்காம போயிருக்கலாம் நடந்திருக்கலாம் அது வந்து சொல்ல முடியாது அந்த ஸ்டேஜ்ல இருந்து தான் நான் வந்து வந்திருக்கேன் அது வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன் என்ன அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே அப்படிதான் நான் வந்து செஞ்சு காட்டாம வாயாலேயே நிறைய வார்த்தைகள் வந்து நான் சொல்லியிருக்கேன் எப்படி எப்படி சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பெருமையா வந்து சொல்லுவேன் அந்த பெருமை எல்லாமே எனக்கு வந்து அவமானமா தான் போயிருக்கு அதே மாதிரி வந்து நம்ம எப்பவுமே எந்த ஒரு விஷயம் செயல்பட்டாலும் சரி நம்ம ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட எனக்கு வந்து ஸ்டிச் பண்ண தெரியும் நான் நேற்று தான் வந்து வீடியோஸ் பார்த்தேன் எனக்கு வந்து தேய்க்க வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது நம்ம வந்து அதே ஒரு நம்ம தைக்கிறதுக்கான ஒரு ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நான் தைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா காட்டுங்க அது வந்து கண்டிப்பா பெருமையான ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்றதை விட செஞ்சு காட்டணும் இதுல எனக்கு டெய்லரிங்ஸாவும் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து நடந்திருக்கு அதெல்லாம் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சின்ன வயசுல அப்படின்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறமா தான் சின்ன வயசு ஸ்டோரி கொஞ்சம் சொல்லட்டுமா எக்ஸாம் டென்த் எக்ஸாம் முன்னாடி நான் வந்து நல்லா தான் படிப்பேன் நல்லா படிக்கிற பொண்ணுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து டென்த் எக்ஸாம்ல பப்ளிக் எக்ஸாம் அப்போ நான் வந்து சொன்னேன் என்ன அப்படின்னா எங்க சித்திங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பெருமையா சொல்லுவேன் என்ன அப்படின்னா நான் வந்து 400க்கு மேலதான் நான் வந்து மார்க் எடுப்பேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன் 400க்கு மேலதான் நான் வந்து எடுப்பேன் என்னால வந்து நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வந்து பெருமையா பேசி 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 ஆனா நல்லா தான் படிச்சேன் இல்லைன்னு சொல்லல நல்லா படிச்சு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மார்க்ஸ் பார்க்கும்போது 10 மார்க்ல வந்து போயிடுச்சு 300 தான் வந்துச்சு ரொம்ப கஷ்டமா போச்சு 390 வந்துச்சு அப்படின்னு ரொம்ப அவ்வளோ அழுதிருக்கேன் சரி எல்லாரும் வந்து சொன்னாங்க சுத்தியும் எல்லாரும் விமர்சனம் தான் வந்தது என்ன அப்படின்னா பரவாயில்ல இவ்வளவு எடுத்திருக்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படின்னு வந்து சொல்லல இது எல்லாமே சொல்லிக்கிட்டே இருந்தா என்னமோ 400 எடுத்துருவான் 400 எடுத்துருவான்னு சொல்லிட்டு இருந்தா ஆனா எடுக்கல சும்மா வாய்ப்பேச்சுதான் இவளுக்கு அப்படின்னு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து வந்திருக்கு இது ஒரு மெத்தடா செகண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லர் விஷயத்துலதான் டெய்லர்ல வந்து ஸ்டார்டிங்ல நானே கத்துக்காத போது எனக்கு வந்து வரும் எனக்கு தைக்க வரும் அப்படின்னு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன் அம்மா கிட்ட வருவாங்க இல்லையா அவங்க கிட்ட கஸ்டமர்ஸ் கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன் வாங்க எனக்கு நிஜமாவே எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க தெரியும் கொடுங்க நானே தைச்சு கொடுக்குறேன் அம்மா கிட்ட கூட சொல்லியிருக்கேன் அம்மா தைச்சு கொடுக்குறேம்மா அப்படின்னு அவங்க என்னமோ பொண்ணு அப்படின்னு கொடுத்துருவாங்க ஆனா மத்தவங்க கொடுக்கணுமே அவங்க வந்து நல்லா தைப்பாளா அப்படின்னு வந்து ஒரு சந்தேகம் அப்படின்றது வந்து இருக்கும் இல்லையா யாரு யாரே இருந்தாலும் சரி ட்ரையல் பார்க்காம வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லவே மாட்டாங்க இந்த இதுவும் ஒரு விமர்சனம் தான் நம்ம வந்து சொல்லாம நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டேன் அப்படிதான் நான் வந்து செஞ்சேன் எப்படின்னா சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்து தைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஆனா அவங்க வந்து இல்ல வேணாம் அம்மா தான் தைக்கணும் உங்க அம்மா தான் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லும் போது நான் அம்மா கிட்ட வந்து கெஞ்சுவேன் அம்மா நான் தைச்சு தரேம்மா ப்ளீஸ்மா தைச்சு தரேன் அப்படின்னு அவங்க கிட்ட கெஞ்சி அவங்க கிட்ட வாங்கி நல்லபடியா தைச்சு குடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து போட்டு பார்ப்பாங்க ஒரு ஒரு கஸ்டமர் வந்து வீட்லயே வந்து வீட்டுல தைக்கும் போது சரி கடையில தைக்கும் போது சரி அப்போ எப்படின்னா 2016-17 அப்போ நான் வந்து 10th தான் முடிச்சிருந்தேன் அந்த டைம்ல வந்து போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பாரு அதனாலதான் நான் சொன்னது உங்க அம்மா தைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நானும் அம்மாவும் ரொம்ப சிரிப்போம் நான் தான் தைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மறுபடியும் வந்து அமௌண்ட் கொடுக்கறதுக்காகவே அவங்க வந்து சொல்லுவாங்க இல்ல எனக்கு பிடிக்கவே இல்லை பிரேமா
எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு வந்து அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க. அதனால வந்து சொல்ல மாட்டோம். நிறைய நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க இல்லையா, நெருங்கிய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து நாங்கள் சொல்லுவோம், நான் தான் தைச்சேக்கா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அவங்க வந்து சரி நீயே தைச்சு கொடு அப்படின்னு வந்து ஒரு பாராட்டோட அவங்க வந்து துணியை கொடுப்பாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ கூட என்னால் வந்து ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் வந்து இப்போவும் அப்படிதான் ரொம்ப பாராட்டுறாங்க. அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் வந்து நான் எனக்கே தெரியும் ஒரு சில டைமில் வந்து நான் நல்லா தைக்கலை அப்படின்னு தெரிஞ்சாலும் ஆனால் அவங்க வந்து காட்டிக்க மாட்டாங்க, பரவாயில்ல நல்லா தான் தைச்சிருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு என்கரேஜ் அப்படின்னு வந்து பண்ணுவாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். நான் வந்து பிகினராக இருக்கும்போது இது ஒரு விமர்சனம் இல்லையா, சொல்லாமல் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வாய்ப்பு வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. இல்லை எனக்குலாம் நீ தைச்சு கொடுக்காது அப்படின்னு வந்து ஒரு விமர்சனமாக தான் பார்ப்பாங்க, துணியை வந்து கொடுக்கவே மாட்டாங்க. அதுவே நம்ம வந்து செஞ்சு காட்டிட்டோம் வச்சுக்கோங்க, காட்டிட்டோம்னா நான் வந்து நான் தைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸாம்பிளுக்கு தான் ஸ்டிச்சிங்கில் சொன்னேன், தைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் தான் தைச்சேன் அப்படின்னு வந்து சொல்லி பாருங்க, கண்டிப்பா அவங்க வந்து நம்பவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து கண்ணு முன்னாடி நம்ம வந்து பார்த்துட்டோம் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு ஒரு ஜாலியான மூமெண்ட் தான். அப்போ இப்போ நீங்க வந்து ஸ்டார்டிங்ல பிகினரா இருக்கீங்க, இப்பதான் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட கொடுக்குற கஸ்டமர் ஒரு தயக்கத்தோடையும் சரி ஒரு பயத்தோட தான் உங்ககிட்ட வந்து துணியை கொடுப்பாங்க. யாருமே நம்பி எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது சொந்தக்காரங்க நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா அவங்கள நம்பி ஒரு பிளவுஸ் அப்படி வந்து கொடுப்பாங்க. இப்போ ஸ்டார்டிங்ல தெரியாதவங்க உங்ககிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா எந்த டைம்ல எந்த சுச்சுவேஷன்ல அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு எமர்ஜென்சியா அவங்களுக்கு வந்து ரெகுலர் டெய்லர் இருந்தாலும் அவங்க வந்து எமர்ஜென்சியா தைச்சு தர மாட்டாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலையிலதான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு டெய்லர் இருக்கான்னு சொன்னாங்க இல்லையா, கொடுக்கலாம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு அந்த வாய்ப்பை வந்து நீங்க பயன்படுத்திக்கணும். எப்பவுமே அந்த டைம்ல வந்து கொடுக்கும்போது இவங்க வந்து இதனால அவங்க கிட்ட தானே கொடுத்தாங்க, அந்த டெய்லர் கிட்ட தானே கொடுத்தாங்க, நம்ம கிட்ட இப்போ எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டா நான் வந்து தைச்சு கொடுத்துடணுமா, நம்ம எல்லாம் வேணாம் இல்ல எனக்கு டைம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இதுதான் ஒரு வாய்ப்பு. எந்த ஒரு விஷயமானாலும் நம்ம பிகினர்ஸா இருக்கும்போது ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா அந்த டைம்ல வந்து நம்ம எந்த ஒரு சேலஞ்ச் வந்தாலும் நம்ம வந்து அது ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். இதை வந்து மைண்ட் செட்ல நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இத்தனை நாள் அந்த டெய்லர் கிட்ட தானே கொடுத்தாங்க, இத்தனை நாள் எங்ககிட்டயே கொடுத்தாங்க, நாம எதுக்கு தைச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வீரப்போட வந்து பேசக்கூடாது, ஒரு கோபத்தோட வந்து எப்பவுமே பேசவே கூடாது. நமக்கு அது ஒரு வாய்ப்பா வந்திருக்கு அப்படின்னு தெரிய பயன்படுத்திக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதே மாதிரி கஸ்டமர் பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி வருவாங்க அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்கு, ஆல்ட்ரேஷன். ஆல்ட்ரேஷன்ல வந்து பெரிய பெரிய கஸ்டமர் பெரிய பெரிய டெய்லர்ஸ் வந்து ஆல்ட்ரேஷன் வந்துச்சுன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது அப்படின்னு ஒரு ஒருத்தர் வந்து ஒதுக்கிடுவாங்க, இல்லைன்னா டைம் இல்லைங்க அப்படின்னு நேரடியாகவே சொல்லிடுவாங்க. ஆனா பிகினர் கிட்ட அந்த டைம்ல தான் அவங்க வந்து எடுத்துட்டு வருவாங்க. ஏதாச்சும் கிழிஞ்சு போயிருந்தாலும் சரி, இல்லைன்னா ஓரம் தைக்கிறது சாரீஸ்ல, அதுக்கப்புறமா வந்து ஆல்ட்ரேஷன் பண்றது எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த டைம்ல வந்து நீங்க இல்லை என்னால முடியாது என்ன இதுவே வந்துட்டு இருக்கே அப்படின்னு வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆல்ட்ரேஷன்லையும் நிறைய சம்பாதிக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு வந்து இந்த இதுதான் ஒரு கைத்தொழில ஒரு உத்வேகம் கொடுக்கறதாகட்டும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆல்ட்ரேஷனும் அப்புறமா ஓரம் தைக்கிறது நைட்டிஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே இதில் தான் நமக்கு வந்து ஒரு முடிவாக வரும். ஏன்னா அவங்க கொடுத்த உடனே நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காருங்கக்கா நான் வந்து தைச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து இன்னும் அவங்கக்கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பேசலாம். என்ன அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு என்னன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு நைட்டி வந்து ஆல்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் இன்னும் நிறைய புது விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா போட் நெக்கு கட்டோரி ப்ளவுஸ் இந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து தாராளமாக சொல்லலாம், நான் வந்து இவ்வளோ ஸ்டிச்சஸ் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே தெரியும், பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது மேக்ஸி இதெல்லாம் புதுசு புதுசாக வந்திருக்கு, இதெல்லாம் இப்போதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அவங்க வந்து இதுமா என்கிட்ட வந்து வீட்டில் ஒரு பிளவுஸ் இருக்குது ஒரு சாரீ இருக்குது அதுக்கு வந்து பிளவுஸ் தைச்சி தருவேன் இல்லையா தைச்சு கொடுத்துடு அப்படின்னு வந்து ஒரு அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நீங்கள் வந்து பயத்தோடையும் சரி இல்லைன்னா என்னால் எனக்கு எப்பவுமே ஆல்ட்ரேஷன் தான் வருது, இப்போ தான் நான் வந்து பிகினராக இருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு தைக்க கொடுங்க ப்ளவுஸ் கொடுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கெஞ்சுற மாதிரி பேச வேண்டாம். ஓகே, அப்புறமா நம்ம வந்து எப்பவுமே
blouse stitch பண்ணும்போது நம்பிக்கையோடு ஸ்டிச் பண்ணணும். நம் அளவு ப்ளவுஸ் கொடுக்கலன்னா கூட எனக்கு வந்து அளவு அப்படியே பாடி மெஷர்மெண்ட் நான் வந்து எடுக்க தெரியும் அப்படின்னு அதையும் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் வராது, எனக்கு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வாங்க அதுலேயே ஆல்ட்ரு பண்ணிவிட்டு நான் வந்து தைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பாடி மெஷர்மெண்ட் இருக்கிறது இல்லைன்னா ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அதில் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து கற்றுக்க ஒரு முன் வரணும். நீங்கள் வந்து எனக்கு பிகினர், நான் வந்து ப்ளவுஸ் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நினைக்காம எல்லாத்தையும் நீங்கள் வந்து கற்றுக்கணும். செகண்ட், நான் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லி சொல்லி அது வந்து செய்யாமல் ஒரு காரியமாக வந்து முடிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறமா திருமணம் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டிச்சிங் இருந்தாலும் சரி, நான் வந்து வீட்லேயே நான் யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாங்க என்ன அப்படின்னா, இது கவர்மெண்ட் வேலை வந்து கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு. கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னா 50,000 ரூபாய் கொடுத்து எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு, சொந்தக்காரங்க சித்தி சித்தப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சது கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது எனக்கு அப்படின்னு வந்து ஒரு வீரப்பா ஒரு கெத்தா வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அதுவும் புட்டிக்குச்சு. எப்படின்னா அவங்க வந்து அமௌண்ட்டு இல்லை இது வராது அப்படின்னு ஏமாத்திட்டாங்க. எவ்வளவோ ஏமாந்திருக்கோம் ஜனங்கனால, நம்மளை பார்த்து அவங்களுக்கு என்ன ஒரு இது மாதிரி தெரியுதான்னு தெரியல, ஒரு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதான்னு தெரியல. இது ஒரு விஷயம். அதுதான் நம்ம வந்து அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா வேணும்னா சொல்லுங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நமக்கு வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லார்கிட்டயும் சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஒரு கந்திருஷ்டியாலும் சரி ஒரு பொறாமலியாலும் சரி அது வந்து நமக்கு நடக்காம கூட போகலாம். இந்த ஒரு விஷயத்துல நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, எங்க சித்தி கிட்ட வந்து எங்க அக்கா சொன்னாங்க, என்னோட அக்கா வந்து எப்படி வந்து காவியாக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது சித்தி அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, அப்படியே கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டாலும் இப்போ தங்கச்சி அப்படியே வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டாலும் அப்படின்னு வந்து ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம சொல்ற அந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எல்லாமே சொல்லிக்கிட்டு பரவிக்கிட்டு அந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒன்று பொறாமையில வந்து அந்த வேலை வந்து நமக்கு நடக்காமல போகலாம். இல்லை கண் திருஷ்டியால இவளுக்கு வந்து எல்லாமே நல்லபடியா நடக்குது அப்படின்னு வந்து கண் திருஷ்டியால வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நடக்காம கூட போகலாம். இது ஒரு விஷயமா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து செய்யறதுக்கு முன்னாடி, இப்போ நான் டெய்லரிங் வந்து பிகினரா இருக்கீங்க, இப்போ நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் போறேன், நான் வந்து 3 மாசத்துல கத்துக்கிறேன். இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே நான் வந்து கத்துக்கிட்டேன், கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இப்போ நீங்க வந்து பிகினரா இருக்கீங்க, நான் வந்து டெய்லரிங் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கேன், இல்லைன்னா கிளாஸ்க்கு வந்து டைரெக்டா ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க யாருக்கிட்டயும் சொல்ல தேவையில்லை. சுத்தி உள்ளவங்க கிட்ட சொல்லிட்டு தான் அந்த விஷயம் வந்து செய்யணும் அப்படின்னு வந்து கட்டாயம் கிடையாது. நம்ம எப்பவுமே நமக்கு பிடிச்சிருக்கா, நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மட்டும் நீங்க பாருங்க. அது பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க உங்க வேலையை வந்து தொடங்குங்க, அதுக்கப்புறமா நீங்க வந்து செயல்பட ஆரம்பிங்க. நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா எல்லாருக்கும் அப்ப வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க, எனக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு அம்ப்ரலா ஃபிராக் வந்து தைக்க தெரியும் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் சொல்லுங்க. அப்போ அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நமக்கு தெரியாமலேயே நம்ம அவங்க கிட்ட சொல்லி அவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்து வாயில மட்டும் நல்லா சொல்ற, இல்ல ஒரு ப்ளவுஸ் கூட ஒழுங்கா தைச்சு கொடுக்க முடியாதா, என்னம்மா அவ்வளோ கிளியரா சொன்ன தைச்சு தர அப்படின்னு இந்த மாதிரியா தைக்கிறது அப்படின்னு வந்து நிறைய விமர்சனங்கள் வரும். அதனால நம்ம வந்து ஃபுல்லா கத்துக்கணும். ஃபுல்லா கத்துக்கிட்டாதான் நம்ம வந்து அந்த சரௌண்டிங்ல வந்து வாழ முடியும். விமர்சனம் வந்து நிறைய பேருக்கு வரும், இது ஒரு விஷயம்தான் இல்லையா. இப்போ கடைசி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஆசைக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லார்கிட்டயும் பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு ஒரு அவசியமும் இல்லை. இப்போ வீட்டுல வீட்டுக்காரருக்கு ரொம்ப குழந்தைங்களுக்குன்னா நாம பெரியவங்க அவங்க நம்ம தப்பான ஒரு விஷயம் வந்து செய்யலையே ஓகேவா, வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க, கணவர் கிட்ட கேளுங்க, அப்பா அம்மா கிட்ட கேளுங்க. அவங்க வந்து அவங்க வந்து ஒத்துக்கல அப்படின்னு நினைச்சாங்கன்னா நீங்க வந்து புரிய வைங்க ஓகேவா. எப்பவுமே நம்ம வந்து நமக்கு பிடிச்ச விஷயம் ஒரு விஷயம் ஃபேஷன் டிசைனர் டெய்லரிங் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கத்துக்கணும் அப்படின்னா அது ஒரு தப்பான விஷயம் கிடையாது, அது ஒரு கரெக்டான விஷயம், நம்மளோட எதிர்காலத்துக்கு பயன்படுற ஒரு விஷயம். அதை வந்து நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க வந்து ஒத்துக்கல அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வளர்ச்சியை வந்து பிடிக்கல அப்படின்னு தான் அர்த்தம்.
இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து சம்மதிக்க மாட்டாங்க வேலைக்கு போகிறது. ஒரு ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து கஷ்டம் நிறையவே இருக்கும், ஃபேமிலி சுச்சுவேஷன்னால வீட்டில் வந்து பெண்களை வந்து வேலைக்கு அனுப்புகிறாங்க. ஒரு ஒருத்தர் வந்து பிடிக்காமலேயே அவங்க வந்து போக மாட்டாங்க, வேலைக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட சுய புத்தி, உங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம்ல வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. இப்போ ஒரு வீட்டில் காலையிலேருந்து இருப்பீங்க, அதில் வந்து எல்லா வேலையும் இழுத்து பிடிச்சி எல்லா வேலையும் செய்கிறீங்க, அதெல்லாம் செய்கிறது வந்து எத்தனை மணி நேரம் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஒரு நாளைக்கு காலையில் 6 மணி டு நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் உங்களுக்கு வேலை வந்திருக்கும். அதில் நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆச்சும் நீங்கள் வந்து ஓய்வு அப்படின்னு, இல்லைன்னா அரட்டை அடிக்கிறது, ஓய்வு எடுக்கிறது, இல்லைன்னா மொபைல்ஸ் பார்க்குறது, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட பிடிச்ச விஷயம், உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா அதில் வந்து புதுசு புதுசாக கற்றுக்கோங்க. இல்லைன்னா ஏற்கனவே எனக்கு வந்து தைக்கிறதுக்கு துணி இருக்குது அப்படின்னா தாராளமாக தைச்சு பாருங்கள். சோம்பேறித்தனமாக எனக்கு வந்து நிறைய ஆர்டர் இருக்குது ஆனாலும் என்னால் வந்து தைக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களோட தப்பு தான். ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே நிறைய ஆர்டர் இருக்குது, ஏன் தைக்க முடியல அப்படின்னு வந்து ஒரு காரணம் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த காரணம் நீங்கள் வந்து தேடி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான காரணமே இருக்காது. நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, இப்போது நான் வந்து ஒரு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு துணி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நான் வந்து தைக்காமல் இருப்பேன் அப்படின்னா அதை வந்து யோசித்து பார்க்கணும். முதலாவது விஷயம், எதனால் நான் வந்து தைக்கலை, அதுக்கு என்ன தடையாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கணும். அந்த டைமில் எனக்குன்னு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மொபைல் பார்த்துட்டு இருப்பேன், இல்லைன்னா கண் எரிச்சலாக இருக்கும். அந்த கண் எரிச்சலுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஹீட்டும் அப்புறமா மொபைல்ஸ் பார்க்குறது தான். இந்த ரெண்டு விஷயத்தினால தான் எனக்கு வந்து கண்ணெரிச்சலாக இருக்கும், இல்லைன்னா பாடியோட ஒரு குளிராக இருக்காது பாடி, அதனால ஒரு ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அதனால அது மிஷினில் உட்காருக்க நிறைய பேருக்கும் அந்த அந்த பாடியோட ஹீட் வந்து இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டு குளிராக இருக்கிறது ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து தெம்ப குளிராக இருக்கிறது என்னன்னா இளநீர், அதுக்கப்புறமா தயிர் மோர் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்புக்கு வந்து குளிர்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கணும். அது எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து குளிரும் இல்லை கண்ணெரிச்சலும் இல்லை, எனக்கு என்னமோ தெரியல தூக்கமாக வருது அப்படின்னா ஒரு திருஷ்டி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு திருஷ்டி வந்து போட்டுட்டு மிஷினுக்கும் ஒரு திருஷ்டி வந்து போடுங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும். அந்த ஆர்வம் வரும்போது நீங்கள் வந்து நார்மலாக எப்போதும் போல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் ஒரு ஒருத்தருக்கிட்ட பக்கத்து வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து எப்பயாச்சும் நீங்கள் அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வந்து உங்களை கூப்பிட்டுருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க, இல்லைப்பா எனக்கு வந்து நிறைய வேலை இருக்குது, நிறைய துணி ஆர்டர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வயிற்றுச்சல் அப்படியே இன்னும் இவன் நம்ம கூட இந்த மாதிரி தான் வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனால் நம்மளால் வந்து தைக்க முடியலையே அப்படின்னு வந்து தைக்க முடியல, அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு இன்கம் இல்லையே, அவங்களுக்கு மட்டும் இன்கம் இருக்கே அப்படின்னு வந்து ஒரு நார்மலாக அவங்க வந்து சொன்னாலும் சரி, இல்லைன்னா வயிற்றுச்சலாகவே சொன்னாலும் சரி, அது உங்களை தான் பாதிக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் சாமி எனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காத அப்படின்னு உங்களோட கைத்தொழில் வச்சு நீங்கள் வந்து கும்பிட்டு மிஷினே ஆகட்டும், மிஷினே ஒரு கோயில் மாதிரி இன்னைக்கு நல்லா ஸ்டிச் பண்ணு அப்படின்னு வந்து மிஷின் கிட்ட பேசி பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அந்த மிஷின் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கும், எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம. கஷ்டம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் பழகி பார்த்து மிஷின் மேலே உட்காருங்க. ஏன்னா நான் வந்து எப்போவுமே நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், எப்பயாச்சும் நான் வந்து திட்டிட்டேன் என்ன மிஷின் இது அப்படின்னு திட்டிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எனக்கு தடையாக தான் வந்து விழும். அதனால நான் வந்து எப்போவுமே திட்ட மாட்டேன், நான் அன்பாக பேசி வருவேன். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு நார்மலாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் நான் வந்து ஸ்டிச் பண்ண முடியுது என்னால். அதனால எப்போவுமே நம்ம வந்து சொல்லாம நம்ம சொல்லிக்கிட்டே ஒரு விஷயத்த வந்து தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எதிர்மறையாக தான் விழும். அந்த ஒரு விஷயம் எந்த ஒரு இதாக வச்சும் இருக்கட்டும் நமக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லி சொல்லி தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, நம்ம செஞ்சு கூட காட்டலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சொல்லிக்கிட்டே நான் வந்து அதை பண்ண போறேப்பா, நான் இந்த ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன், இதை வாங்குவேன் அது வாங்குவேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காம நீங்க வந்து அதை செஞ்சு காட்டுங்க. அது வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா நான் இதை வந்து வாங்க போறேன், அடுத்த மாசம் இந்த ஒரு கார் வாங்க போறேன், வீடு வாங்க போறேன், ஒரு நகை வந்து வாங்க போறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து சொல்லாம நீங்க வாங்கிட்டு அவங்க கிட்ட காட்டுங்க. கண்டிப்பா அவங்க வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா காட்டிங்க, அது வந்து ஒரு தடையும் இருக்காது. நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து ஊரே பரவிடும், அந்த சைடு அந்த ஏரியா ஃபுல்லாகவும் பரவிடும். ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி
நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து தொடங்குறோம் அப்படின்னா அது வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தனா அது வந்து என்ன ஆகும், அவங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, அப்படியே வந்து அந்த ஏரியாவே பரவிடும். நீங்க இருக்கிற ஒரு ஏரியா ஆகட்டும், நீங்க இருக்கிற ஒரு வீடா இருக்கட்டும், சுத்தியும் உள்ள ஜனங்கள் வந்து அப்படி பண்ணிடுவாங்க. அதனால இனிமே வந்து அப்படி இருக்காதிங்க. வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ டாட்டா.